உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உதகை நகர் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம். தமிழகத்திலேயே போதைப் பொருள் புழக்கம் உள்ள முதல் மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருப்பது வேதனை அளிப்பதாக மாவட்ட செயலாளர் பேச்சு. நீலகிரி மாவட்டம் உதகை கமர்சியல் சாலையில் உதகை நகர் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பேசும்பொழுது மாவட்ட செயலாளர், தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு துணை போன திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் என்பவருடன் நெருங்கி பழகி வரும் முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் மற்றும் தொடர்பில் உள்ள திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழகத்தில் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போதைப் பொருட்களால் மாணவர்கள் சீர்குலைந்து வருகின்றனர். இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும், 10,000 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் விற்கப்பட்டுதான் உதயநிதி மனைவி திரைப்படத்தை தயாரித்துள்ளதாகவும், சேலம் திமுக இளைஞர் மாநாட்டை ஜாபர் சாதிக் அளித்த நிதியின் கீழ்தான் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள காவல்துறை குடும்பம் திமுகவினரின் குடும்பங்களுக்கும் தான் போதைப் பொருட்களை எதிர்த்து அதிமுக போராடுவதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினருக்கு மைக் வைக்க காவல்துறையினர் அனுமதி அளித்த நிலையில், நீலகிரி மாவட்டம் உதகையில் மட்டும் காவல்துறையினர் மைக் வைக்க அனுமதி வழங்காதது கண்டனத்திற்கு உரியது என்றார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.